அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் பண்ற நண்பர் ஒருவன் கேள்வி, இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம கையெழுத்து போட்டு ஒரு தேதி கொடுத்துருக்கோம், அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம ரிசைன் பண்ணிட்டு போக போறோம் ஃபைனல் எக்ஸிட்ல, அதற்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே நம்ம எந்த டேட்டு போடுறது? அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டோமே அந்த டேட்டு போடணுமா, இல்லாட்டி இப்போ உள்ள அந்த நோட்டீஸ் பீரியடில் உள்ள அந்த இப்போ ஏதாவது டைமிங் மாறும்போது டேட்டு மாறும்போது அந்த டேட்டு போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து உங்கள் கம்பெனிக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு அவங்களுடைய ஹேண்ட்ஓவர் உங்களுடைய ஹேண்ட்ஓவர் ப்ராசஸ்ஸு, உங்களுக்குள்ள செட்டில்மெண்ட்ஸு எல்லாம் கிளியராக எது நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டேட்டை நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள நோட்டீஸ் பீரியடு என்ன கணக்கு நீங்கள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிங்களோ அது வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கம்பெனி. இல்லாட்டி கம்பெனியுடைய ரிலாக்ஸேஷன் பீரியடு அந்த நோட்டீஸ் பீரியடு எவ்வளோ கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலீவிங் வாங்கிட்டு போகிற டேட்டு தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் என்ன டேட்டில் போட்டிங்களோ அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கும் உங்கள் மேனேஜருக்கோ இல்லாட்டி உங்கள் ஸ்பான்சருக்கோ உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ள டேட்டு தான், ஆனால் நோட்டீஸ் பீரியட் மேட்ச் ஆகணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. சவுதி வாழ் தமிழ் பண்ணுற நண்பர் ஒருவன் கேள்வி, ஊரில் நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால், இப்போ கேரளாவிலேருந்து தமிழகத்திற்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போகிறது, இல்லை பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பிசிஆர் டெஸ்ட் அவசியமாக கேட்பாங்களா? ஃபர்தராக இப்போ சில சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸில் இங்கேருந்து போகிறது சவுதி அரேபியாவிலேருந்து போகிறதுக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட்டு சென்னை ஏர்போர்ட்டில் எடுப்பேங்கிறாங்க. ஃபர்தராக அங்கேருந்து நம்ம தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போகும்போது பிசிஆர் டெஸ்ட்டு கேட்பாங்களா, இல்லை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பிசிஆர் டெஸ்ட்டு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிசிஆர் டெஸ்ட்டு ஊரில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கும் எங்கேயுமே பிசிஆர் டெஸ்ட்டு கம்பல்சரின்னு சொல்லலை, ஸோ அதனால் அது அவசியம் இருக்காது, ஜஸ்ட்டு உங்கள் டிக்கெட்டுமே போதுமானதாக இருக்கும். ஓகே. சவுதி வாழ் தமிழ் வேண்ட நண்பர் ஒரு கேள்வி, நான் இப்போ வந்து வெக்கேஷன் போகலான்னு சொல்லி கம்பெனியில் கேட்கும்போது வெக்கேஷன் போகிறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து இதை கையெழுத்து போட்டு கேட்குறாங்க, இன்கேஸ் வந்து நீங்கள் வர முடியாமல் போச்சுன்னா லேபர் லாக்கு அக்செப்ட் பண்ணிப்பேன், ஃபர்தராக உங்களுக்கு எந்த விதமான செட்டில்மெண்ட்ஸ் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி போட்டு நம்மக்கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. இது எப்படி அவங்க சாத்தியமாகும், இது அக்செப்டபிள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸும் இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு நீங்கள் கேட்டு அவங்க அனுமதிக்கணும்னா அவங்க இந்த மாதிரி ஃபார்ம் கையெழுத்து போட்டு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ உள்ள பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு இன்றைய தேதி வரைக்கும் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் கிடையாது, ஓகேங்களா? நீங்களாக துபாய் வந்து வந்தால் மட்டும்தான் உண்டு, அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் கம்பெனி ஏற்றுக்காது. கம்பெனி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் ஃப்ளைட்ஸ் மட்டும் தான் கம்பெனி ஏற்றுக்கும், துபாய் வந்து 14 நாள் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஏற்றுக்காது. ஆனால் அந்த மாதிரி கண்டிஷனில் 14 நாள் நீங்கள் துபாயில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த வெக்கேஷன் பீரியட்லேயே நீங்கள் வருவீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் அந்த மாதிரி வராமல் நீங்களே ஊரில் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லாட்டி வெக்கேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கம்பெனிக்கு ஒரு மேன் பவர் லாஸ் ஆகிடும். ஸோ அந்த இதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய செட்டில்மெண்ட்லேருந்து அந்த இக்காமா லெவி கட்டினது எல்லாத்தையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு உங்ககிட்ட இந்த கையெழுத்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லும்போது அவங்க எண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு தான் அதுலேருந்து பிடிப்பாங்க. ஃபர்தராக அவங்களுக்கு அந்த விசா சார்ஜஸ்ஸு அந்த இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அதில் கணக்கு பண்ணிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இப்படி தான் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நம்ம வேறு எந்த கிளைமும் பண்ண முடியாது. நீங்கள் ஊரில் இருந்துட்டு லேபர் லாவை வச்சு லேபர் லாவில் லேபர் கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா, டீட்டெயில்ஸ் அந்த இது எப்படி இது பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது இது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஊரில் இருந்துட்டு உங்களால் ஒன்றுமே இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, கம்பெனியை எதிர்த்து, ஓகேங்களா? நீங்கள் வெக்கேஷன்லேருந்து திரும்பி ரிட்டர்ன் நீங்கள் வர்றதுக்கு வேண்டியதான் அவங்க அந்த மாதிரி ஃபார்ம் கையெழுத்து போட்டு வாங்குறாங்க, கரெக்டான பீரியடில் வரணும், இல்லாட்டி நீங்கள் போகிறது வந்து போயிட்டு உங்கள் எக்ஸ்பென்ஸ்லேயே நீங்கள் துபாயில் வந்து அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் கரெக்டான டைமுக்கு சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த இது கையெழுத்து போட்டு கேட்குறாங்க. அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. சவுதி வாழ் தமிழ் பண்ணுற நண்பர் ஒரு கேள்வி, பஹ்ரைன் வழியாக காஸ்வேல பஹ்ரைன் காஸ்வே வழியாக தமாமுக்கு தமாம் வழியாக சவுதி அரேபியாவுக்குள்ளே வரத்துக்கு
கம்பல்சரி இப்போ 14 நாட்கள் இருக்க வேண்டாம், இந்தியாவிலேருந்து டைரெக்டாகவே வந்துட்டு பஹ்ரைனில் வந்துட்டு ஒரு நாள் 2 பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டைரெக்டாக சவுதி அரேபியாவுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் சொல்கிறாங்களே, இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே கேள்விப்படலை. எல்லா இடத்துலேருந்தும் வந்த தகவல் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சவுதி அரேபியாவுக்குள்ளே வரணும்னா இந்தியாவில் வந்து டைரெக்டாக வர முடியாது, வேறு ஏதாவது ஒரு நாட்டில் 14 நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் வர முடியும். பஹ்ரைனுக்கும் இதே நிலைமை தான், ஓகேங்களா? மற்றபடி பஹ்ரைனுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் எடிஷன் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் போட்டு அவங்க எந்த விதமான லாவும் பாஸ் பண்ணல. ஸோ பஹ்ரைன்லேயும் 14 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் காசு வழியாக வரலாம், அது ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது. பஹ்ரைன் காசு வழியாக தமாம் வழியாக சவுதி அரேபியாவுக்குள்ளே வரலாம், ஓகே? பட் ஆனால் 14 நாள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணி தான் ஆகணும், 15ஆம் நாள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு தான் வர முடியும். வேறு மற்றபடி டைரெக்டாக வந்துட்டு பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு உள்ளே வரலாம்னு சொல்கிறதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எந்த விதத்துலேயும் லாலாம் எங்கேயுமே பாஸ் பண்ணல. பஹ்ரைனுக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான், துபாய் உள்ள கண்டிஷன்ஸ் மாதிரி தான் பஹ்ரைனுக்கும், ஓகே? சவுதி வாழ்த்தவங்களுன்ற நண்பர் ஒரு கேள்வி, நீங்கள் கடந்த பதிவில் வந்து விசிட் விசா வந்து துபாய் வழியாக ஸ்டாம்ப் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஒர்க் விசா இல்லை பெர்மனெண்ட் இக்காமா விசாக்கு இதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாஜிக்கலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஒர்க் விசா பெர்மனெண்ட் விசாக்கெலாம் இது பொருந்தாதுன்ட்டு. விசிட் விசாக்கு அப்ளை பண்ணும்போது துபாய் ஸ்டாம்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணால் மட்டும்தான், போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து துபாய் அப்படின்னு சொல்லி போட்டால் மட்டும்தான் அங்கே ஒர்க் விசா அங்கே விசிட் விசா வந்து துபாயில் ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் உள்ள உங்களை வந்து யார் வராங்களோ அவங்க துபாயில் 14 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு 15ஆம் நாள் தான் விஎஃப்எஸ் சென்டரில் இந்த ஸ்டாம்பிங் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்தியாவில் இப்போ நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒர்க் விசா பெர்மனெண்ட் விசாவுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மெடிக்கல் போடணும். இதை எப்படி நீங்கள் துபாயில் வச்சு நீங்கள் மெடிக்கல் போடுவீங்க? அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இஷ்யூவான பெர்மனெண்ட் விசாவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து மும்பைன்னு கொடுத்துருப்பீங்க, அப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து துபாயில் வந்து ஸ்டாம்பிங் பண்ண மாட்டாங்க. ஒர்க் விசாலேயும் அதே கண்டிஷனில் தான் வரும், இந்தியன் விசான்னு சொல்லும்போது போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து மும்பைன்னு இருக்கும். ஸோ அதனால் அவங்க துபாய்க்கு நீங்கள் வந்தீங்கனாலும் ஸ்டாம்பிங் பண்ண முடியாது. அடுத்த லாஜிக்கல் வந்து அடுத்த இது வந்து மெடிக்கல் போடணும். மெடிக்கல் வந்து நீங்கள் துபாயில் வந்து போட்டு வெயிட் பண்ணி ஸ்டாம்பிங் பண்ணி வர்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ ஒர்க் விசா அதுவும் பண்ண முடியாது. மெயின் இது போர்ட் ஆஃப் என்ட்ரி, அதுதான் மெயின், ஓகேங்களா? நீங்கள் இந்த ஒர்க் விசாவும் சரி பெர்மனெண்ட் விசாவும் சரி போர்ட் ஆஃப் என்ட்ரி முதலே ப்ரிஸ்கிரைப்டாகி இருக்கும் மும்பைன்ட்டு. ஸோ அதனால் அவங்க துபாய் ப்ராசஸில் ஸ்டாம்பிங் பண்ண மாட்டாங்க, ஓகே? அஸ்ஸலாமு அலைக்கும்.